வணக்கம். புரதங்கள் மற்றும் பெருமூலக்கூறுகள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது புரோட்டீன் டேட்டா பேங்கில் இருந்து புரதங்களின் அமைப்புகளை ஏற்றுதல், PDB தரவுத்தளத்தில் இருந்து .pdb ஃபைல்களை தரவிறக்குதல், புரதங்களின் இரண்டாம் அமைப்பை பல்வேறு ஃபார்மேட்களில் காட்டுதல், ஹைட்ரஜன் பிணைப்புகள் மற்றும் டைசல்ஃபைடு பிணைப்புகளை முன்னிலைப்படுத்துதல். இந்த டியூட்டோரியலை தொடர ஜெமோல் அப்ளிகேஷன் விண்டோவில் அடிப்படை செயல்பாடுகள் பற்றி தெரிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் அதற்கான டியூட்டோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை காணவும். இந்த டியூட்டோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் பதிப்பு 12.04, ஜெமோல் பதிப்பு 12.2.2, ஜாவா பதிப்பு 7, மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் 22.0. பின்வருவன போன்ற பெரிய உயிர் மூலக்கூறுகளின் அமைப்பு பகுப்பாய்வை ஜெமோல் அப்ளிகேஷனை பயன்படுத்தி செய்ய முடியும். புரதங்கள் மற்றும் பெருமூலக்கூறுகள், நியூக்ளிக் அமிலங்கள் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ, படிக அமைப்புகள் மற்றும் பல்லுறுப்பிகள். ஒரு புதிய ஜெமோல் விண்டோவை திறந்து வைத்துள்ளேன். தரவு தளத்திலிருந்து நேரடி தரவிறக்கம் மூலம் உயிர் மூலக்கூறுகளின் முப்பரிமாண அமைப்புகளை காண முடியும். அதை செய்ய ஃபைல் மெனு மீது கிளிக் செய்து கெட் PDBக்கு வரவும். திரையில் ஒரு இன்புட் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. குறிப்பிட்ட புரதத்தின் 4 இலக்க PDB கோடை இன்புட் பாக்ஸில் டைப் செய்ய வேண்டும். இந்த கோடை புரோட்டீன் டேட்டா பேங்க் இணையதளத்தில் இருந்து பெற முடியும். இது புரோட்டீன் டேட்டா பேங்கின் இணையதளம். புரதங்கள் மற்றும் நியூக்ளிக் அமிலங்கள் போன்ற உயிர் மூலக்கூறுகளின் தகவல்களை கொண்டுள்ளது. உதாரணமாக PDB தளத்தில் இருந்து கணைய என்சைம் இன்சுலினுக்கான PDB கோடை பெற முயற்சிப்போம். சர்ச் பாக்ஸில் புரதத்தின் பெயரை ஹியூமன் இன்சுலின் என டைப் செய்து விசைப்பலகையில் என்டர் விசையை அழுத்துக. இப்போது தோன்றும் இணைய பக்கத்தில் கீழே வரவும். அறியப்பட்ட ஹியூமன் இன்சுலின் அமைப்புகளின் பட்டியல் PDB கோட்களுடன் திரையில் தோன்றுகிறது. உதாரணமாக கோட் 4EX1 உடன் உள்ள ஹியூமன் இன்சுலினை தேர்ந்தெடுப்போம். புரதத்தின் பெயர் மீது கிளிக் செய்க. அந்த அமைப்பின் அனைத்து தகவல்களுடன் ஒரு விண்டோ திறக்கிறது. அந்த தகவல்களாவன Primary Citation, Molecular Description மற்றும் Structure Validation ஆகியவை இந்த பக்கத்தில் உள்ளன. புரதங்களின் அமைப்புகளை .pdb ஃபைல்களாக சேமித்து அவற்றை ஜெமோலில் முப்பரிமாண அமைப்பில் காண முடியும். பக்கத்தின் மேல் வலது மூலையில் உள்ள டவுன்லோட் ஃபைல்ஸ் இணைப்பு மீது கிளிக் செய்க. கீழிறங்கு பட்டியலில் PDB ஃபைல் GZ தேர்வை தேர்ந்தெடுக்கவும். திரையில் ஒரு டயலாக் பாக்ஸ் திறக்கிறது. சேவ் ஃபைல் தேர்வை தேர்ந்தெடுக்கவும். ஓகே பட்டன் மீது கிளிக் செய்க. புரத அமைப்பு டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் 4EX1.PDB.GZ ஆக சேமிக்கப்படும். அதேபோல பல்வேறு புரதங்களின் தேவையான .pdb ஃபைல்களை தரவிறக்கி அவற்றை தனித்தனி ஃபைல்களில் சேமிக்கலாம். இப்போது இன்சுலின் முப்பரிமாண அமைப்பை காண ஜெமோல் விண்டோவுக்கு வருவோம். உங்களிடம் இணைய இணைப்பு இருந்தால் புரத அமைப்பை ஜெமோல் பேனலில் நேரடியாக தரவிறக்க முடியும். 4 இலக்க PDB கோட் 4EX1 உரைப்பெட்டியில் டைப் செய்து ஓகே பட்டன் மீது கிளிக் செய்க. உங்களிடம் இணைய இணைப்பு இல்லையெனில் டூல்பாரில் உள்ள ஓபன் அ ஃபைல் ஐகான் மீது கிளிக் செய்க. பேனலில் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது. 4EX1.PDB.GZ ஃபைல் உள்ள இடம், அதாவது டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்கு செல்க. டவுன்லோட்ஸ் ஃபோல்டரை தேர்ந்தெடுத்து ஓபன் பட்டன் மீது கிளிக் செய்க. 4EX1.PDB.GZ ஃபைலை தேர்ந்தெடுத்து ஓபன் பட்டன் மீது கிளிக் செய்க.
திரையில் இன்சுலின் முப்பரிமாண அமைப்பு திறக்கிறது. பேனலில் புரதத்தின் முன்னிருப்பு டிஸ்ப்ளே பேலன்ஸ் ஸ்டிக் ஆகும். பேனலில் புரதத்தின் மாதிரி ஹைட்ரஜன் அணுக்கள் இல்லாமல் காட்டப்படுகிறது. ஹைட்ரஜன் அணுக்களுடன் மாதிரியை காட்ட மாடல் கிட் மெனுவை திறக்கவும். ஆட் ஹைட்ரஜன்ஸ் தேர்வுக்கு வந்து அதன் மீது கிளிக் செய்க. இப்போது ஹைட்ரஜன் அணுக்களுடன் இந்த மாதிரி பேனலில் காட்டப்படுகிறது. நீர் மூலக்கூறுகளுடன் புரத அமைப்பும் காட்டப்படுகிறது. நீர் மூலக்கூறுகளை மறைக்க காட்டப்படும் படிகளை பின்பற்றவும். முதலில் பாப்-அப் மெனுவை திறந்து பின் செலக்ட்க்கு செல்க. துணை மெனுவில் ஹெட்ரோவை தேர்ந்தெடுத்து ஆல் வாட்டர் தேர்வு மீது கிளிக் செய்க. மீண்டும் பாப்-அப் மெனுவை திறந்து ஸ்டைல்க்கு சென்று ஸ்கீமில் சிபிகே ஸ்பேஸ்ஃபில் தேர்வு மீது கிளிக் செய்க. இது அனைத்து நீர் மூலக்கூறுகளையும் சிபிகே ஸ்பேஸ்ஃபில் டிஸ்ப்ளேவாக மாற்றும். மீண்டும் பாப்-அப் மெனுவை திறந்து ஸ்டைல்க்கு சென்று ஆட்டம்ஸில் ஆஃப் தேர்வு மீது கிளிக் செய்க. இப்போது பேனலில் நீர் மூலக்கூறுகள் ஏதும் இல்லாமல் இன்சுலின் அமைப்பை கொண்டுள்ளோம். இப்போது பல்வேறு ஃபார்மேட்களில் புரதத்தின் இரண்டாம் அமைப்பை காட்ட கற்போம். பாப்-அப் மெனுவை திறக்கவும். செலக்ட் தேர்வுக்கு சென்று புரோட்டீனில் ஆல் தேர்வு மீது கிளிக் செய்க. பாப்-அப் மெனுவை மீண்டும் திறந்து ஸ்டைலில் ஸ்கீம்க்கு வரவும். பின்வரும் தேர்வுகளுடன் ஒரு துணை மெனு திறக்கிறது. சிபிகே ஸ்பேஸ்ஃபில், பேலன்ஸ் ஸ்டிக், ஸ்டிக்ஸ், வயர்ஃப்ரேம், கார்ட்டூன், ட்ரேஸ், மேலும் பல. துணை மெனுவில் கார்ட்டூன் தேர்வு மீது கிளிக் செய்க. புரதங்களின் இரண்டாம் அமைப்புகளை திருகுகள், சீரற்ற சுருள்கள், இழைகள், தாள்கள் போன்றவைகளாக இந்த டிஸ்ப்ளே காட்டுகிறது. மேலும் டிஸ்ப்ளே தேர்வுகளுக்கு பாப்-அப் மெனுவை திறந்து ஸ்டைல்க்கு சென்று பின் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு செல்க. இங்கே புரதத்தின் இரண்டாம் அமைப்பை காட்ட பல தேர்வுகள் உள்ளன. உதாரணமாக ஸ்ட்ராண்ட்ஸ் தேர்வு மீது கிளிக் செய்க. புரதம் இப்போது இழைகளாக பேனலில் காட்டப்படுகிறது. டிஸ்ப்ளேவின் நிறத்தை மாற்ற பாப்-அப் மெனுவை திறக்கவும். கலருக்கு வந்து ஆட்டம்ஸை தேர்ந்தெடுத்து ப்ளூ தேர்வு மீது கிளிக் செய்க. பேனலில் நிற மாற்றத்தை கவனிக்கவும். பேலன்ஸ் ஸ்டிக் டிஸ்ப்ளேவுக்கு அமைப்பை மீண்டும் மாற்ற பாப்-அப் மெனுவை திறந்து ஸ்டைலை தேர்ந்தெடுத்து பின் ஸ்கீமில் பேலன்ஸ் ஸ்டிக் தேர்வு மீது கிளிக் செய்க. இந்த புரத மாதிரியில் ஹைட்ரஜன் பிணைப்புகள் மற்றும் டைசல்பைடு பிணைப்புகளை முன்னிலைப்படுத்தவும் முடியும். ஹைட்ரஜன் பிணைப்புகளை காட்ட பாப்-அப் மெனுவை திறந்து ஸ்டைல்க்கு சென்று பின் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் தேர்வு மீது கிளிக் செய்க. பாப்-அப் மெனுவில் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் தேர்வு பின்வரும் அம்சங்களை கொண்டுள்ளது. கால்குலேட், செட் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் சைட் செயின், செட் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் பேக் போன், மேலும் பிணைப்புகளின் தடிமனை மாற்ற தேர்வுகளும் உள்ளன. மாதிரியில் ஹைட்ரஜன் பிணைப்புகளை காட்ட கால்குலேட் தேர்வு மீது கிளிக் செய்க. ஹைட்ரஜன் பிணைப்புகள் வெள்ளை சிவப்பு கோடுகளாக காட்டப்படுகின்றன. ஹைட்ரஜன் பிணைப்புகளின் தடிமனை மாற்ற பாப்-அப் மெனுவில் 0.10 ஆங்ஸ்ட்ராம் தேர்வு மீது கிளிக் செய்க. இப்போது பேனலில் தடிமனான ஹைட்ரஜன் பிணைப்புகளை காணலாம். ஹைட்ரஜன் பிணைப்புகளின் நிறத்தை மாற்றவும் முடியும். பாப்-அப் மெனுவில் கலருக்கு வந்து பின் ஹைட்ரஜன் பாண்ட்ஸில் ஆரஞ்சு தேர்வு மீது கிளிக் செய்க. பேனலில் அனைத்து ஹைட்ரஜன் பிணைப்புகளையும் ஆரஞ்சு நிறத்தில் கொண்டுள்ளோம். மாதிரியில் டைசல்பைடு பிணைப்புகள் மற்றும் சல்பர் அணுக்கள் மஞ்சள் நிறத்தில் காட்டப்படுகின்றன. டைசல்பைடு பிணைப்புகளை மாற்ற பாப்-அப் மெனுவில் டைசல்பைடு பாண்ட்ஸ் தேர்வை திறக்கவும். நீங்கள் மாற்ற விரும்பும் அம்சங்களான அளவு, நிறம் போன்றவற்றின் மீது கிளிக் செய்க. அதேபோல வெவ்வேறு என்சைம்களின் .pdb ஃபைல்களை திறந்து அவற்றின் முப்பரிமாண அமைப்புகளை காண முயற்சிக்கவும். சுருங்க சொல்ல, இந்த டுடோரியலில் நாம் கற்றது:
Protein Data Bank இலிருந்து புரத அமைப்புகளை ஏற்றுதல், தரவு தளத்திலிருந்து .pdb ஃபைல்களை தரவிறக்குதல், PDB கோடை பயன்படுத்தி இன்சுலினின் முப்பரிமாண அமைப்பை காணுதல், நீர் மூலக்கூறுகள் இல்லாமல் புரத அமைப்பை காணுதல், வெவ்வேறு ஃபார்மேட்களில் இரண்டாம் அமைப்பை காட்டுதல், ஹைட்ரஜன் பிணைப்புகள் மற்றும் டைசல்பைடு பிணைப்புகளை முன்னிலைப்படுத்துதல். இங்கே உங்களுக்கான பயிற்சி. PDB தரவு தளத்தில் இருந்து ஹீமோகுளோபினின் .pdb ஃபைலை தரவிறக்குக. கார்ட்டூன் டிஸ்ப்ளேவில் இரண்டாம் அமைப்பை காட்டுக. புரதத்தின் பார்ஃபிரின் யூனிட்களை முன்னிலைப்படுத்தவும். PDB கோட்க்கு பின்வரும் இணைப்பை காணவும். இந்த இணைப்பில் உள்ள காணொளியை காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken-tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD-இன் ICT மூலம் தேசிய கல்வித் திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது IIT பாம்பேயில் இருந்து பிரியா. நன்றி.